சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த அதிமுக பொதுக்குழு மேல்முறையீட்டு வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்திருக்கிறது. நம்ம பேசிட்டு இருக்க அந்த சூழ்நிலையில வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. பொதுக்குழுவுக்கு தான் உச்சபட்ச அதிகாரம், ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை, தொண்டர்களை விட பொதுக்குழுவுக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தரப்பு வாதங்களை வைத்துக்கிட்டு வராங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது பொதுக்குழுக்கு உச்சதிகாரம் இருக்குதுன்னு சொல்லும்போது ஒரு தலைவர்கள் மாண்ட பிறகு தான் பொதுக்குழுக்கு அந்த அதிகாரம் வரும். அதாவது பொதுச் செயலாளருங்கிற அங்கீகாரத்தில் இருக்கிற தலைவர் மாண்டதுக்கு பிறகு தான் அந்த பொதுக்குழுக்கு ஒரு அதிகாரம் வரும். அதுக்கு பிறகு அந்த பொதுக்குழுவை தேர்ந்தெடுக்கிறதே பொதுச் செயலாளர் தானே தேர்ந்தெடுக்கணும். அந்த பொதுக்குழு வந்து பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க முடியாது. அந்த காலகட்டத்தில் எடுத்தாலும் அது தற்காலிக பொதுச் செயலாளர் தான். அந்த பொதுக்குழு மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தற்காலிக பொதுச் செயலாளர். பொதுக்குழுக்கு வந்து விதியை மாற்றுறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, உச்சபட்ச அதிகாரம் சொல்ல முடியாது. உச்சபட்ச அதிகாரம் கடைக்கோடி தொண்டனுக்கு தான் அதிகாரத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வழங்கியிருக்காங்க. அதாவது ஒரு பொதுச் செயலாளர் தேர்தலை நிறுத்துகிற, அதாவது ஓட்டு போடுற உரிமை மட்டும் தொண்டனுக்கு அல்ல, அந்த பொதுச் செயலாளர் தேர்தலில் பங்கெடுக்கிறதுக்கும் தொண்டனுக்கு உரிமை உண்டு. இது நீதியரசர்களுக்கு வழக்கெடுத்து சொல்லணும். நம்ம வழக்கறிஞர்கள் நான் பார்த்துட்டு நானும் தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன். ஆனால் வந்து பொதுக்குழுக்கு உச்சபட்ச அதிகாரம்னு சொல்லி ஒரு வழக்கறிஞர் வாதாடுறது எவ்வளோ பெரிய ஒரு அபத்தமான ஒரு செயல்கிறது சுட்டி காட்டணும். ஏன்னா அடிமட்ட தொண்டனுக்கு தான் அந்த உரிமை இருக்குது, பொதுக்குழுக்கு கிடையாது. பொதுக்குழு யார்? ஒரு அடிமட்ட தொண்டன் தான். நீங்கள் கட்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே ஒரு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்து அடிமட்ட தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பொதுச் செயலாளர் மூலமாக தான் தேர்தலே நடக்கும். அப்படி நடந்தது தான் டிசம்பர் மாதம் நடந்தது தான் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருங்கிற தேர்தல். அதில் அடிமட்ட உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் கழக ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமியும் ஒற்றை ஓட்டில் ரெண்டு பேரும் தேர்ந்தெடுத்தாங்க. அது 2026 வரைக்கும் இருக்கும்போது காலாவதி ஆகிறதுக்கு முன்னாடி எந்த பொதுக்குழுக்கும் அது சரி இது கிடையாது, பவர் கிடையாது. ஏன்னா பவரில் வந்துட்டாங்க. அதில் இணை ஒருங்கிணைப்பாளர் எனக்கு அந்த பதவி வேண்டான்னு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். இப்போ அதிகாரமிக்க பதிவர் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், அவர் தான் கழக ஒருங்கிணைப்பாளர் அதிமுகவுக்கு. இதை மாற்ற இன்னும் 2026 பிறகு தான் நீங்கள் தேர்தல் வைக்க முடியும். நீங்கள் நினச்ச நேரம்லாம் வைக்க முடியாது. அதுக்கு பொதுக்குழு இது பண்ண முடியாது. அப்படி நீங்கள் பார்த்தால் பொதுக்குழுக்கு தான் அதிகாரம்னு பார்த்தால் அந்த பொதுக்குழுவை தேர்ந்தெடுக்க கையெழுத்துட்டதே கழக ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே பொதுக்குழு உறுப்பினர்கள். அப்போ இவங்க காலாவதி ஆகிவிட்டார்கள் என்றால் அந்த பொதுக்குழுவும் காலாவதி ஆகிவிடும். தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவன், அதாவது ஒரு அரசவை உருவானா முதல்வர் அந்த அரசவை இல்லைன்னா அந்த அமைச்சர்களும் இல்லை. நான் முதல்வரை தான் நாங்கள் பார்த்துட்டு அமைச்சரில் நாங்கள் இருக்கோன்னு சொல்ல முடியாது. அந்த அமைச்சரவையே மாற்றம் பண்ணி ஆகணும். அதுதானே, இப்போ இன்னொரு முதல்வர் வந்தால் நீங்கள் அமைச்சரை மாற்ற உருதா? திரும்பி பதவி பிரமாணம் எடுக்காங்களா? எடுக்காங்களா? எடுக்கலையா? மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு திரும்பி கவர்னர் பங்களாவில் போய் மீண்டும் பதவி ஏற்பு பிரமாணம் பற்றி எல்லா அமைச்சர்களும் பதவி ஏற்றாங்களா ஏற்று இல்லையா? அதானே சார், அது அந்த கான்ஸ்டியூஷன் தானே வருது. புரட்சித் தலைவர் எழுதி வச்ச விதியே பொதுக்குழுக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கணுமோ அந்த அளவுக்கு தான் அதிகாரமே ஒழிய அடிமட்ட உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய விதியை மாற்றுறதுக்கோ 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழியணும்னா நீங்கள் அடிமட்ட தொண்டனை பொதுச் செயலாளருக்காக நிற்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறீங்க. பணம் படைத்தவன் தான் அங்கே நிற்க முடியும். இதில் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு செய்கிற துரோகம் இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கு வைக்கிற மிகப்பெரிய ஆப்பு. நாளைக்கு இதே பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடி பழனிசாமி சரியில்லைன்னு சொல்லி இன்னொரு பணக்கார அந்த இடத்துக்கு வருவா? அதை தான் அண்ணன் பொண்ணு அண்ணன் தெளிவாக சொல்லிட்டாப்புல, கட்சி பணக்காரங்களில் போயிடுச்சுன்னார். அதனால் நீதியரசர்கள் இதை வந்து பார்த்து இதை மாற்றணும். புரட்சித் தலைவரோட விதியை யாராலையும் மாற்ற முடியாது, தர்மம் வெல்லும். ஏற்கனவே பல கதவுகள் அடைக்கப்பட்டுடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னும் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு அதிமுக? சார், கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் போர் நடந்துட்டு தான் இருந்தது சார். கௌரவர் தான் வெற்றி பெற்றுக்கிட்டே இருந்தாங்க, பாண்டவர் தோற்றுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் கடைசியில் பாண்டவர் எப்படி வெற்றி பெற்றாங்கங்கிறது தெரியுமில்ல உங்களுக்கு? பாண்டவர் 4 பேர் 5 பேர் தான் இருந்தாங்க, கௌரவர்கள்ட்ட படைபலத்தோடு தான் இருந்தாங்க.
நல்லா புரிஞ்சிருங்க. ஆனால் தர்மம் எங்கே நின்னது, எப்படி வெற்றி பெற்றது, பாண்டவர்களுக்கு எப்படி தர்மத்தினால் வெற்றி கிடச்சிதுங்கிறது நம்ம படிச்சிருக்கிறோம். அதனால் இதுவும் அது போல தான், இதுவும் அது போல தான் மக்கள் மத்தியில் நாளுக்கு நாள் எடப்பாடி பழனிசாமி தேஞ்சி 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 வந்து இப்போ முட்டி தேஞ்சி முதுகெலும்பு உடைஞ்சி அவர் அன்னைக்கு உடல்நிலை சரியில்லாமல் பாதிக்கிற சூழ்நிலைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார். மன உளைச்சலால் நல்லா தானே போயிட்டுருந்து, நல்லா தானே போயிட்டுருந்து, கொஞ்சம் கட்டமைப்பை மாற்றிருக்கலாமே. இன்றைக்கி நீங்கள் பொதுச் செயலாளருங்கிற அங்கீகாரம் நீதிமன்றத்தின் மூலமாக வாங்கப்பட்டு தேர்தல் கமிஷனில் உங்கள் விதியை திருத்தின புறவும் இன்னும் உங்களால் ஒரு மாவட்டத்தில் ஒரு மாவட்ட செயலாளரையோ நிர்வாகிகளையோ மாற்றுறதுக்கு தகுதி இல்லை, திராணி இல்லை, துப்பு இல்லையே. நீ மாற்றினா சீட்டு கட்டு கலைஞ்சி போயிரு சார், எதுக்கு ஆரம்பிச்சிருவான்? நீ என்ன தலைவனா, நீ என்ன என்ன மாற்றுறதுன்னு கேட்கக்கூடிய காலம் வரும். பழனிசாமிக்கு புரியுது யாரையும் மாற்ற முடியாது. முதலமைச்சராக இருந்தார், நீ கூவத்தூரில் காசு கொடுத்து வாங்கினதுனால தான் எல்லாம் எந்த எம்எல்ஏயாவது கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுதா? 125 எம்எல்ஏ உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுதா? ஏன்னா நீங்கள் பணம் கொடுத்து வாங்கினவங்க, நிர்வாகிகள் பணம் கொடுத்து வாங்கப்பட்டது, மதிக்க மாட்டாங்க. பணம் கொடுத்து ஒருத்தர் வாங்கின அண்ணன் ஓபிஎஸ்கிட்ட பணம் கொடுத்து ஒன்று வாங்க முடியாது, இருந்தால் தான் நான் கொடுக்கவே மாட்டார். பணம் கொடுத்து யாரையும் வாங்க மாட்டார். பாசத்தில் வாரீங்களோ, கட்சிக்கு விசுவாசமாக வாங்க, எனக்கு விசுவாசமாக வராதிங்க பார். அதனால தான் இந்த கூட்டங்கள் எல்லாம் அப்படியே அங்கே போய் நிற்கிது. புரிஞ்சவங்க தான் அங்கே அவர் அண்ணன் கூடாலும் நிற்க முடியும், புரியாதவங்க ஓட தான் செய்வாங்க. அதனால் ஓடிட்டுருக்காங்க. இப்போதைக்கு எதிர்கட்சி பீரியடு, செலவு பண்ண வச்சோன்னா செலவு பண்ண முடியாது. எல்லாமே கொடுக்குறதுக்கு ஒரு மகான் இருக்காப்புல, அக்ஷயா பாத்திரம் மாதிரி இருக்கார், அஞ்சாறு மணிகள் இருக்காங்க மணிகளை வச்சு மணிகளோட. அதனால் நடக்கட்டும். இனி இந்த மணிகளுக்கு சோதனை காலங்கள் வரும்போது ஒவ்வொருத்தரா, அண்ணே நான் உங்கண்ணே, நான் அண்ணே, நான் என்னைக்காக பேசணேண்ணே என்ன அப்படியே அங்கேருந்து வருவாங்க. இதுதான் இயற்கை. இதை நாங்கள் பல யுத்தங்களை தர்மயுத்தங்களை நாங்கள் பார்த்து வந்துட்டோம். தலைவர் காலம் முடிகிற காலகட்டத்தையும்லேருந்து நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். ஒவ்வொருத்தரோட கருத்துக்கள் மாறுபாடுகள் பேசுகிறவங்க எல்லாருமே பதுகுழியில் பதுங்கி உட்காந்துட்ருக்காங்க. யார் கை ஓங்கும், எப்படி இருக்கும், ஆனால் எல்லாருக்குமே தெரியும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பின்னாடி வந்தால் வாழ்க்கை உண்டு, பழனிசாமி பின்னாடி போனால் வாழ்க்கை இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சும் இன்றைக்கி ஒரே விஷயம், பணத்திற்காக அங்கே அடிமையாக அவர் இன்னும் சொல்ல போனீங்கன்னா அவருடைய பேச்சு போல் ஈரோட்டில் சொன்ன மாதிரி என்னது அடைச்சி பட்டியல் அடைச்சி போட்டாங்க, பட்டியல் அடைச்சி போட்டு வாங்கினாங்கன்னு சொல்லி திமுக குற்றஞ்சாட்டம் போல் இன்றைக்கி நிர்வாகிகளை பணம்ங்கிற பட்டியை அடைச்சி அதில் போட்டு வச்சுருக்காங்க. அதுலேருந்து வெளிவரக்கூடிய காலங்கள் விரைவில் வரும். இந்த எஸ்பி வேலுமணி மீதான அந்த டெண்டர் முறைகேடு வழக்கில் மேல் நடவடிக்கை எடுக்க தடை இல்லை அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. காலந்தாழ்ந்த காலந்தாழ்ந்த தீர்ப்பு, அதை தான் சொல்கிறேன். தீர்ப்புகளின் மேலெல்லாம் மாற்றப்படும், தீர்ப்புகள் திருத்தப்படலாம், சட்டம் ஒரு இருட்டரை என்று அண்ணா சொன்னார்கள். அதெல்லாம் இனிமேல் வந்து நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. மக்களின் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பாக மாறக்கூடிய காலகட்டத்தில் இது வேலுமணி வந்து குற்றம் செஞ்சிருக்கிறது உண்மை. உள்ளாட்சி தேர்தலை நடத்தலை சார், எத்தனை பேரோட எத்தனை கட்சிக்காரோட வைத்தறிச்சலாக அன்னைக்கு எஸ்பி வேலுமணி வாங்கி வச்சுட்டு உட்காந்துட்டுருக்காரு தெரியுமா? நீங்கள் உள்ளாட்சி தேர்தல் நடத்திருந்தால் இன்றைக்கி கிட்டத்தட்ட எத்தனை மேயர் உங்களுக்கு இருந்திருப்பாங்க? இன்றைக்கி திமுகவில் அத்தனை மேயர் உட்கார்ந்துட்டுருக்காங்க. எத்தனை மாநகராட்சியாக உருவாக்கப்பட்ட இடத்துல புரட்சி தலைவி அம்மாவில் மேயரை தேர்தல் நடத்த முடியாமல் எத்தனை தொண்டை இன்றைக்கி இழந்து போய் நிற்கிறான்? எல்லாமே தனி ஒரு ஆளுக்காக தானே, எஸ்பி வேலுமணிக்காக பழனிசாமி விட்டு கொடுத்தது தானே? உப்பு தின்னா தண்ணி குடிச்சு தான் ஆகணும். யார் இந்த எஸ்பி வேலுமணி? கோடீஸ்வரரா இல்லை லாண்ட்ராடா, பரம்பரை பண்ணையாரா, பணக்காரரா? எடுத்து சொல்லுங்கள். கோயம்புத்தூரில் நான் பார்த்துருக்குறேன், நான் பார்த்துருக்கேன் அண்ணன் ராவணன் வீட்டில் எப்படி இருந்தார், என்ன மாதிரி வந்து நின்னாருங்கிறதெல்லாம் எனக்கும் தெரியும். 2011 நான் பார்த்த முகங்கள் தான் தங்கமணி வேலுமணி இவங்களை எல்லாரும் வந்து கீழ்ப்பாக்கம் கார்டனில் எப்படி நின்னாங்க, கோயம்புத்தூர் வீட்டில் நின்னாங்கலாம் நான் பார்த்தவேன். அதனால் இன்றைக்கி வசதி வாய்ப்புகள் வந்துடுச்சு, நீங்கள் அனுபவிச்சாச்சு. தொண்டை என்ன பாவங்க அதை செய்தான், தொண்டை என்னங்க செஞ்சான், என்ன செஞ்சான் சொல்லுங்கள், என்னத்தை சம்பாதிச்சான், இல்லை என்னத்தை இது பண்ணிட்டான்? நாங்கள் எல்லாம் இன்றைக்கி இழந்து நிற்கிறோம். உங்களோட வசதிக்காக தானே நான்காண்டு காலம் இணைச்சேங்க, கோடி கோடியாக கொள்ளையடிச்சேங்க, கோடி கோடியாக கொள்ளையடித்து இன்றைக்கி கோர்ட்டுக்கு கொடுத்துட்ருக்கேங்க. ஒன்றே ஒன்று தெரியுது சார்,
நல்ல வழக்கறிஞரெல்லாம் வசதியாகிட்டு இருக்காங்க. அதிமுக வழக்கை விசாரிக்கிற வழக்கறிஞரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் இம்போர்ட்டட் காரில் தான் சுற்றுறாங்க. நான் பார்த்தேன், அப்படியே சிரிக்கிற மாதிரி இருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா பென்ஸு ஆடி அது வால்வோ இல்வா அது இது சப்பு சவுருன்னு எல்லாம் பெரிய பெரிய கார்களில் வள வர்றதை பார்க்கும்போது வழக்கறிஞர்கள் வசதியாக இருக்கிறார்கள். அது அந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெண்டு சைட்லேயும் நான் சொல்லிடுவேன். ஆனால் தொண்டை தெருவில் நிற்காம் வசதி இல்லாமல் வாய்ப்பு இல்லாமல் தம் பிள்ளைகளுக்கு படிப்பறிவு படிப்புக்கு கல்வி கட்டணம் கட்ட முடியாமல் எத்தனையோ தொண்டை தெருவில் நின்றுட்டுருக்கா சார். நீதிமன்றத்துக்கு கொடுக்குற பணங்களை எத்தனையோ தொண்டர்களுக்கு கல்வி கட்டணத்துக்கு கொடுக்கலாம். ஆனால் இன்னைக்கு யாருக்கு மனது இல்லை? ஒவ்வொரு தொண்டனுடைய இரத்த கண்ணீர் இரத்தம் உங்களையெல்லாம் வாழ வைக்குமா? உங்களுடைய அதாவது சிவன் கொத்து கொலநாசம் அதே போல் இது அதிமுக சொத்து. இதை எடுத்தவன் வாழ்ந்ததாக சரித்திரத்தில் கிடையாது. இந்த சொத்தை எடுத்தவங்க யாரும் நிம்மதியாக இருந்தது கிடையாது. எவ்வளவு ட்ரஸ்ட்டு முடக்கப்பட்டு உள்ளது. இந்த ட்ரஸ்ட்டுகள்லாம் எங்கேயோ மாற்றப்பட்டு உள்ளது. இதெல்லாம் உண்மைகள் வெளியில் வரணும். சும்மா பொத்தாம்பதுல எல்லாத்தையும் மூடி மறைச்சிக்கிட்டு பழனிசாமி நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு அதிமுக கைப்பற்றிக்கிட்டு போகிறதுக்கு இது ஒன்றும் பெட்டி கடையில் விற்கிற கம்மர்கட்டு முட்டாய் கிடையாது. நல்ல ஆதங்கங்கள் தொண்டர்கள் மத்தியில் நிறைய இருக்குது. நேற்று 125 சீட்டில் இருந்தீங்க, இன்றைக்கி 66 சீட்டில் வந்திருக்கீங்க. நாளைக்கு இந்த சீட்டு கிடைக்காமல் தெருவில் நின்றுட்டீங்கன்னா தொண்டை ஏறி இறங்கி அடிப்பான். பதவிக்காக உங்கள்கிட்ட இருக்க அங்கீகாரத்துக்காக அமைதியாக இருக்கிறான். மக்கள் அதை எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து விட்டுட்டீங்கன்னா தொண்டை எழும்பி அடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ பொதுக்குழுவையும் காணாது, செயற்குழுவையும் காணாது. ஆனால் அதிமுக தொண்டை எங்கேயும் போக மாட்டாங்க. புரட்சித்தலைவரோட விசுவாசி புரட்சித்தலைவி அம்மாவு மேலே வந்தவங்க புரட்சித்தலைவர் எண்ணம் கொண்டு அந்த கட்சியை விதியை மாற்றுறீங்கன்னு சொல்லி அன்னைக்கு கேள்வி கேட்கும்போது அதாவது இந்த தமிழ்நாட்டை விட்டே ஓட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அடி வாங்குவான் எம்ஜிஆர் மாதிரி, 3 தடவை அடி வாங்குற மாதிரி நீங்கள் 8 தோல்வி 9 தோல்வி கொடுத்தாலும் தாங்கிட்டு இருக்கிறான். ஏன்னா யாரோ ஒருத்தர் அமைதியாக இருந்து கட்சியை நடத்துங்க, கட்சி ஆட்சியை கொண்டு வாங்க, மக்களுக்கு சேவை செய்யணும், இதுக்காக உருவாக்கப்பட்ட அதிமுக திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணுங்க அதுங்கிற ஒரு உணர்வில் தொண்டனைக்கு அமைதியாக இருக்கிறான். சமீபத்தில் முதல் முறையாக OPS-TVV இணைந்த பிறகு முதல் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கெடுத்திருந்தாங்க. டிடிவி தினகரன் கூட ரொம்ப இதுவாக பேசியிருந்தார். ஏறக்குறைய 6 ஆண்டுகளுக்கு பிறகு அதிமுகவினருடன் சேர்ந்து இருப்பதில் மகிழ்ச்சி அப்படின்ற, எந்த அளவுக்கு இந்த இணைப்பு பலம் தந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது அமமுக வந்து அதிமுகவின் ஒரு அதிமுக அதாவது அவரை துணை பொதுச் செயலாளர் ஆக்குனது எல்லாம் பண்ணும்போது எடப்பாடி பழனிசாமி இவங்க எல்லாம் சேர்ந்து கூவத்தில் இருந்து அவர் 2012 அவங்க கட்சியை விட்டு ஒதுக்கி தான் வச்சுருந்தார். அவரே அண்ணன் தினகரன் அண்ணனே தெளிவாக சொன்னார். அதுக்கு பிறகு திரும்ப அவங்க வந்து பண்ணினாங்க. அப்புறம் சின்னம்மா அந்த அம்மா வந்து சிறைச்சாலை சொன்ன பிறகு இவங்க எல்லோரும் ஒரு திட்டத்தை போட்டு அவங்க அவருக்கும் கல்தா கொடுத்துட்டு அதுக்கு பிறகு திரும்பி அண்ணன் கையை வந்து கையை காலை பிடிச்சிட்டு வந்து நின்னாங்க. அண்ணனும் சரின்னு ஏற்றுக்கிட்டாங்க. அதெல்லாம் வந்து நடந்த கடந்த காலம். அப்போ அவர் வந்து ஒரு சரியான ஒரு முடிவு எடுத்தார். இனி நம்ம அதிமுக நம்பி பயணிக்க வேண்டாம், தனக்குன்னு ஒரு உரிமையை நம்ம கொண்டு போவோம்னு சொல்லி பயணிக்கிறாரு. அந்த ஸ்டாண்டில் அவர் தெளிவாக இருக்கார். அதில் நம்ம இப்போ எப்போ திமுக விட்டு அதிமுக வைக்க வழியில் வந்து அந்த திமுகவை கைப்பற்றணும்னு முயற்சி எடுத்தார். அது நடக்கலைங்கும்போது அதிமுக உருவாக்கிட்டார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்னு உருவாக்கிட்டார். இன்றைக்கு வரைக்கும் அவர் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறார். அங்கேயே பல பிரச்சனைகள் இருந்தாலும், தொண்டர்களே இருந்தாலும் இல்லைனாலும், நிர்வாகிகள் இருந்தாலும் இல்லைனாலும், இன்றைக்கி அவர் எடுத்த கொள்கையில் கரெக்டாக இருக்கார் அண்ணன் வைக்க அவர்கள். அதே போல் அவர் அண்ணன் தினகரன் அவர்களும் அவர் கொண்ட கொள்கையில் அதில் இருக்கார். அது அவருடைய கொள்கையில் இன்னும் ஒன்று என்னென்னா திமுக இருக்கிறாரு, அதுலேயும் அதிமுகவுடைய உடன்பட்டு வருது. ரெண்டாவது இப்போ அதிமுக ஒரு கொள்ளக்கூட்ட கும்மலில் போய் சிக்கியிருக்கு, அதை மீட்டெடுக்கணுங்கிறதுல அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பாடுபடுவாங்க. அதுவும் அவருடைய அந்த கொள்கையும் அவர் அண்ணன் தினகரனுக்கு இருக்குது. அதனால் அந்த கொள்கைகள் ஒத்து போகிறதுனால தொண்டர்கள் ஒத்து போகிறாங்க. அதில் வேற ஒன்றும் கிடையாது, அது ரெண்டு பேர் கொண்ட கொள்கைகள் ஒத்து போகுது. என்ன அண்ணா சார், இந்த 3 பேருடைய இணைப்பில் என்ன தயக்கம்?
மூணு பேருன்னா நீங்கள் திருமதி சசிகலா அம்மையார் அவர்களை கேட்குறீங்க. திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் வந்து எல்லாமே அண்ணன் டி அண்ணன் தினகர் அண்ணன்ட்ட கொடுத்துட்டாங்கல்ல. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தினகரன் அண்ணன் வந்து இப்போ திருமதி சசிகலா அம்மையார் வந்து அந்த அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கிற ஒரு வழக்கில் இருக்கிறாங்க. வேறு எந்த நிர்வாகிகளும் அவங்க வைக்கலை, அவங்க எந்த நிர்வாகிகளுக்கும் பதவி போடலை. கட்சி நடக்கட்டும்னு சொல்லி தேர்தல் நடத்தல அவங்க வெளிப்படையாக ஒதுங்கிக்கிட்டாங்க. அப்பவும் வந்து அமமுகவை அவங்க நிறுத்தலை, தேர்தலில் நீங்கள் போட்டியிட வேண்டாம்னு நிப்பாட்டலை. அந்த அமமுகவுக்கு அவங்க கூட பயணிக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அவங்க வந்து இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாத்தையும் அரவணைக்கணும், ஒருங்கிணைக்கணும், இந்த கான்செப்ட் தானே ஒழிய நீங்கள் இங்கே கூட்டணி வைக்கிறதுல அவங்க ஒன்றும் வர்ற மாதிரி எனக்கு தெரியல. கூட்டணி வச்சு அவங்க எடப்பாடி பழனிசாமி செட் ஆகலைன்னா எடப்பாடி பழனிசாமி அவரை சுற்றி ஒரு அஞ்சு பேர் இருக்கிறவங்கள தள்ளி விட்டுட்டு மிச்சவங்கள அரவணைக்கணும். அதுக்கு நான் ஒரு பொறுப்புள்ள தாயாக இருந்து செயல்படணும்னு அந்த அவங்க நினைக்கிறது, அது தவறில்லையே. இப்போ அரசியல் களத்தில் நிற்க போகிறது இவங்க ரெண்டு பேர் தான், அது நீங்கள் புரிஞ்சுருங்க. இவங்க ரெண்டு பேர் தான் அரசியல் களத்தில் நிற்க போகிறாங்க. மாஸ் லீடர் வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், தமிழக முதல்வரும் எல்லா இடத்துலையும் பேர் வாங்கினவர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் மூன்று முறை அவர் முகத்தை முதல்வராக்கியிருக்காங்க. மக்களுக்கு பட்டி தொட்டி கிராமம் எல்லாமே அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய முகம், வெவ்வேறான முகம், அது மாற்ற முடியாது, மறைக்க முடியாது. அந்த அம்மாவும் வந்து எனக்கு பொதுச்செயலாளர் பதவி தாங்கன்னு கேட்கலை. இவங்க எல்லாம் இந்த அதாவது சில கசறுகள் செய்த வேலைகள் தான், சுருக்கமாக சொல்ல போனால் அந்த உள்ளடி வேலைகள் பார்த்த கசடுகள் செஞ்ச வேலைகள் அந்த அம்மாவை வந்து முன்னிலைப்படுத்துனாங்க, அதுக்கும் ஓகே. சரி, நானே அதான் அன்றைக்கி கூட ஒரு கேரு பொதுச் செயலாளர் அவங்க ஆகினாங்களா, அன்னைக்கு அவங்க சட்டத்திட்ட விதியை மாற்றினாங்களா? இதே பழனிசாமி போல் திட்டந்திட்டி இந்த கட்சியை அபகரிக்கணும்னு நினச்சிருந்தா அவங்க அன்றைக்கி சட்டத்திட்ட விதிகளை மாற்றியிருந்தா இவங்க என்ன செஞ்சுருப்பாங்க? இவனா வாய் திறந்துருப்பாங்களா? யாரோ வாய் திறந்து பேசுறதுக்காக இவங்களுக்கு பழனிசாமிக்கெல்லாம் தைரியம் தில்லு இருந்திருக்குமா? அவங்க செய்யலையே, அவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பி அந்த அம்மாவை வந்து முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி முடிவு எடுத்தாங்க. அங்கே தான் சிக்கல்கள் உருவாச்சு. அதை அண்ணன் சொல்ல போகும்போது புரிஞ்சுக்கிடலை, அண்ணன் ஒதுங்கி போயிட்டார். அப்பவும் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்த பதவியை உங்கள்கிட்ட தந்துட்டு நீங்களே வச்சுருங்கன்னு புரிஞ்சுக்கிடலை. இன்னைக்கு காலம் தாழ்ந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் 46-47% அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு தனி ஒரு மரியாதையோட மெஜாரிட்டி பவரில் இருந்தார். அது எல்லாத்தையும் இந்த எடப்பாடி பழனிசாமியோடு போய் அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு அன்னைக்கு மட்டும் சேரலன்னு வைங்க சார், இன்னைக்கு அவர் தான் தமிழ்நாட்டு முதல்வர். அண்ணன் ஓபிஎஸ் தான் தமிழ்நாட்டு முதல்வர். அதிமுக அவர் கைக்கு தானே வந்தது, அவைத்தலைவர் வகையறால. எடப்பாடி பழனிசாமி நான் தான் போய் செல்லணும்னு அஃபிடவிட் போட்டார். பிரமாண பத்திரம் என்ன போட்டார்? திருமதி சசிகலா அம்மையாருக்கு தானே இப்போ பிரமாண பத்திரம் போட்டார். இவர் எனக்காக பொதுச் செயலாளர்னு போட்டாரா? தமிழக முதல்வருங்கிறதுக்கு தானே இவர் பிரமாண பத்திரம் போட்டார். நீங்கள் காசு கொடுக்காம ஒரு எம்எல்ஏக்களை விலை கொடுத்து விலை கொடுத்தானே வாங்கினீங்க? ரேக்லா ரைஸ் தானே நடத்துனீங்க? குதிரை பந்தயத்தை வச்சு தானே நீங்கள் வாங்கினீங்க? வண்டியில் ஏற்றி போகும்போது உங்களுக்கு எந்த இடத்துல சீட்டு கொடுத்தாங்க? கூவத்தூருக்கு எல்லா எம்எல்ஏக்களை ஏற்றும்போது நீங்கள் அதே வண்டியில் நின்றுக்கிட்டு தான் இருந்தீங்க. உங்களுக்கு எலும்பி ஒருத்த சீட்டு தந்தானா சொல்லுங்கள், வீடியோவை நான் காட்டுறேன். கூவத்தூருக்கு எல்லாரையும் பஸ்ஸில் ஏற்றிட்டு போகிறாங்க சார். அந்த பஸ்ஸில் பழனிசாமி ஏறுறாரு, அவருக்கு பொள்ளாச்சி சேராமல் எலும்பி சீட்டே கொடுக்கல. அவர் அது பதில் கம்பியை பிடிச்சிட்டு தான் நிற்கிறாரு. பழனிசாமி பணம் கொடுக்கப்பட்டது, பணத்தை வாங்கிட்டு உங்களை உட்கார வச்சாங்க. இன்றைக்கும் நீங்கள் பணம் கொடுத்துருக்கீங்க, நிர்வாகிகளை விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க, நிர்வாகிகள் வாங்கின காசுக்கு உங்கள்கிட்ட வச்சு கூவுறாங்க. கொடுக்க கொடுக்க அதாவது தீரி போட போட கூவுவாங்க, இல்லைனா இல்லை. அதனால் இது வந்து திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் வந்து ஒரு அரவணைப்பு பட்டியலில் இருக்கிறதுனால பார்க்கணும், சந்திக்கணும், அது ஒரு பிரபலப்படுத்தணுங்கிறது அவசியம் இல்லை. அது சந்திக்கிற நேரத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கும்போது கண்டிப்பாக கட்சியில் அவர் போட்டிருக்க அமைப்பு ரீதியான தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள்ட்ட ஒரு கூட்டம் ஆலோசனை கூட்டம் நடத்தி அதுக்கு பிறகுதான் அண்ணனும் வந்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பாங்க. இப்போ போய் திருமதி சசிகலா அம்மையார் அவர்களை சந்திக்கிறதோ டிடிவி தினகரன் அண்ணனை சந்திக்கிறதோ அதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் தேர்தல் களத்தில் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன, ஏன்னா இன்னொரு தடவை அவர் வந்து தர்மயுத்தத்தில் இது ரெண்டாவது பாட்டு. மொதல் பாட்டிலே நிறைய தொண்டர்கள் இழந்துட்டோம், தப்பிச்சவன் நிர்வாகிகள்லாம் கிடச்சது வரைக்கும் வாசியை வாங்கிட்டு ஓடிப்பிட்டான்.
தொண்டன் பாவம்பட்டு தெருலன்னா, இந்த தர்மயத்தை ரெண்டில் தொண்டனுக்கு இழக்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. உயிரை தள்ளி இன்றைக்கி அவன்கிட்ட ஒரு உயிர் தான் இருக்குது. பாக்கி எல்லாம் இழந்துட்டான், சொத்தை இழந்துட்டான், பணங்களை இழந்து தன்னுடைய வாழ்க்கைகளை இழந்து இன்றைக்கி எல்லாருமே தெருவில் நிற்கிறான். தொண்டன் நிர்வாகிகள் இல்லை, தப்பித்தவன் நடித்தவன் எல்லாம் ஒன்று வசதிக்கு தந்தாலும் பொழைப்பை தேடி பணங்களை பெற்றுக்கொண்டு தப்பிச்சு போயிட்டான். ஆனால் தொண்டன் இன்றைக்கும் விரக்தியில் தான் இருக்கிறான். தர்மயுத்தம் பார்ட் 2ல நீங்கள் இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, திருமதி சசிகலாமையாரை நம்பி வந்தவங்க எல்லோரும் எடப்பாடி பின்னாடி போயிட்டாங்க. திரு டிடிவி அண்ணனை நம்பி இருந்தவங்களும் எங்கே இருக்காங்க, எடப்பாடி பக்கம் போயிட்டாங்க. ஆனால் ஓபிஎஸ் அண்ணனை நம்பி இருந்த தொண்டர்கள் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதுதான் பில்டிங் பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்கு. தொண்டர்கள் எங்கேயும் போல, தொண்டர்கள் இன்றைக்கி ஓபிஎஸ் அண்ணன் மேலே வச்சுருக்க மரியாதை எங்கேயுமே விட்டு கொடுக்கல. நிர்வாகிகள் காசுக்கு ஆசைப்பட்டவன் பதவிக்கு ஆசைப்பட்டவன் போயிட்டான். ஆனால் போனாலும் அவனுக்கு தெரியும் அங்கேருந்து இங்கே ஒரு பக்கத்தில் அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி சொல்கிறேன்னு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் தாயாரின் மறைவுக்கு எத்தனை பேர் அங்கேருந்து இங்கே வந்து அண்ணன்ட்ட தொலைபேசி மூலமாக இரங்கல் செய்தி கேட்டிருக்காங்க. பழனிசாமியை தள்ளி, பழனிசாமி தான் கேட்கல, உண்மை நிலவரம் அண்ணன் பொன்னையனே ஃபோன் பண்ணி அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன்னா கேட்டிருக்காரு, போதுமா இல்லைன்னு கேட்க சொல்லுங்க. அண்ணனின் தாயார் மறைவுக்கு கேட்டவர் உணர்வு இருக்குது சார், யாருக்குமே. நீங்கள் பார்த்துருப்பீங்களா, நீதி ஒரு நீதியரசர் இது பண்ணும்போது வளர்மதி அவர்களும் பெஞ்சமினும் பின்னாடி இருந்தவங்க எழும்பி நின்று கும்பிட்டாங்க பார்த்தீங்களா. ஒரு தலைவனை பார்த்தா தானாக எழும்பி நின்று கும்பிடுறது தோணும்னா அந்த தலைவன் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான். தமிழ்நாட்டு மக்களே அதாங்க எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் எந்த வட்டத்துக்குள்ளேயோ இல்லை எந்த சதுரத்துக்குள்ளேயோ அவரை அடைக்க முடியாது. அவர் ஒரு தனி மனிதர் அல்ல, 1.5 கோடி தொண்டர்களுக்கும் அதிமுக தொண்டருக்கும் தலைவன். அதனால் அவர் எடுக்கிற முடிவு நாங்கள் அணிவகுத்து செல்ல தயாராக இருக்கோம் தொண்டர்களோட. நீங்கள் கூட சமீபத்தில் ஒரு ஃபேஸ்புக் பதிவு போடுறீங்க, ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தி வைத்தியலிங்கம் அவர்களுடைய திருமணத்திற்கு நேரடி அழைப்பு இல்லை அதனால் நான் போகலை அப்படின்ற மாதிரி ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துறீங்க, என்ன காரணம் எதுவும் வசிக்காது? அதாவது வைத்தியனை பொறுத்த வரைக்கும் கலை இணை ஒருங்கிணைப்பாளர். அவர் வந்து ஒரு இல்ல திருமண விழா நடத்துகிறாங்க. அதாவது நான் பல நிகழ்வுகளில் அமைதியாக தான் இருந்தேன். என்னோடய அதிருப்தி நீங்கள் கேட்டதில் நான் வந்து நான் மறுக்க மாட்டேன். நான் ஒரு சொல்லிட்டோம்னா திரும்பி ரிவர்ஸ் எல்லாம் வாங்க மாட்டேன். நான் போட்ட இந்த பதிவு உண்மை தான், அதிலெல்லாம் மறுப்பெல்லாம் கிடையாது. ஒரு இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறவர், கழக அமைப்பு செயலாளர் எத்தனை பேர் இருக்கிறாங்க, மாவட்ட செயலாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அத்தனை பேரையும் அழைச்சி தொலைபேசியிலையாவது பேசியிருக்கணும். நீங்கள் அங்கே வந்து தனி உங்கள் இல்ல திருமண விழாவுக்கு யாரை கூப்பிடணும் யாரை கூப்பிடக்கூடாதுங்கிறது உங்களுடைய அணிவுரை. ஆனால் நீங்கள் வந்து அண்ணன் டிடிவி அண்ணனை கூப்பிடுறீங்க, அங்கே இருக்கிற நிர்வாகிகளை கூப்பிடுறீங்க, அமமுகவில் இருக்கிற நிர்வாகிகளையும் கூப்பிட்ருக்கீங்க. ஆனால் அதிமுகவில் இருக்கிற அத்தனை நிர்வாகிகளையும் நீங்கள் முறைப்படி கூப்பிடாமல் இருந்தது மிகப்பெரிய தவறு. திருமதி சசிகலாமையாரை தேடி போய் கூட நீங்கள் பத்திரிகை வச்சுருக்கலாம், அது படங்கள் எனக்கு வந்ததில்லை வந்திருக்கலாம் வச்சுருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணிடலாம். சொந்த வீட்டில் இருக்கிறவனை நீங்கள் விட்டுட்டு போய் பக்கத்து வீட்டில் போகும்போது அது உங்களுக்கு சுயநலம். தொண்டை எதிர்பார்க்குறாங்க, என் மாவட்டத்தில் தொண்டை எதிர்பார்க்குறான். ஏன்னா வைத்திய அண்ணன் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு பத்திரிக்கைன்னா நம்ம போனோம்னா, ஏன்னா டிடிஎஸ் நம்மெல்லாம் வராங்கன்னே எல்லோரும் இணையறாங்க, எங்களை எல்லாம் விட்டுறாங்கன்னு கூட்டிகிட்டு போங்கிறான். ஆவலோடு காத்துட்ருக்கான், கட்சி இணையணுங்கிறதுல ஒரு ஆவலோடு காத்துட்ருக்கான். நான் சரிப்பா பத்திரிகை வரும் வந்தோடனே நம்ம போய்க்கலான்னு நினைக்கிறேன். அழைப்பு இல்லாமல் எப்படிங்க திருமணம்? நான் அழைப்பு இல்லாமல் சென்றவன், வைத்தியண்ணனுடைய மூத்த பையனுடைய கல்யாணத்துக்கு இதே எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கும்போது, அண்ணன் துணை முதல்வராக இருக்கும்போது அண்ணன் தான் அன்னைக்கு தாலி எடுத்து கொடுத்தார். அந்த நிகழ்வில் நான் கலந்து கொண்டவன், எனக்கு அன்னைக்கு அழைப்பு கிடையாது, அழைப்பு இல்லாமல் சென்றவன் தான். ஆனால் இன்றைக்கி அங்கீகாரமான பதவியில் இருப்பவன் நான். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இது போல் ஒரு அமைப்பு செயலாளர் பதவியை கொடுத்துட்டு அந்த பதவிக்கு நீங்கள் கூப்பிடாமல் இருந்திருந்தால் என்ன நடவடிக்கை உங்கள் மேலே எடுப்பாங்க? எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா? அமைப்பு செயலாளர் பதவி என்ன, டம்மி பதவியா? அந்த அமைப்பு செயலாளர் பதவியைக்கு நீங்கள் உரிய அங்கீகாரம் கொடுக்க வேண்டுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அதை நான் சொல்லி பார்த்தேன், பல முறை சொல்லி பார்த்துருக்கேன், மாவட்ட செயலாளர் கூட்டத்திலையும் சொல்லி பார்த்துருக்கேன். எங்களால் ஓடி ஓடி உட்காந்து வந்து சீட்டு பிடிக்க முடியாது. அமைப்பு செயலாளருக்குனா உரிய அங்கீகாரம் கொடுங்க. திருச்சி மாநாட்டில் அமைப்பு செயலாளரை வெளியில் இறங்குங்கிறீங்க.
அப்போ யாருக்காக அந்த மாநாடு? அமைப்பு செயலாளர் பொதுக்குழு கூட்டத்தில் மேலே மேடையில் உட்கார வச்சு அழகு பார்த்தவர்கள் புரட்சி தலைவி அம்மா. எல்லாத்தையும் கொண்டு போய் நாங்கள் அண்ணன் ஓபிஎஸ் கிட்ட விட்டுட்டுருக்கு. நாங்கள் ஒன்றும் கையால் ஆகாதவங்க இல்லை. நாங்களும் கட்சியை வழி நடத்த 45 ஆண்டு காலம் இந்த கட்சியில் நல்லது கெட்டதை பார்த்து வந்தவங்க. உரிய அங்கீகாரத்தையும் 6 ஆண்டு காலம் அண்ணனோட தர்மத்துவத்தில் எங்கேயும் அணிபடலாமல் நாங்கள் சென்று வந்து கொண்டு இருக்கிறோம். அங்கேயும் இங்கேயும் புரளாமல் இருக்கிற ஆட்கள் எங்களுக்குள்ள உணர்வை நீங்கள் கொடுத்தாகணும். திருச்சி மாநாட்டில் அமைப்பு செயலாளரை பார்த்துட்டு இறங்குங்கன்னு சொல்கிறாரு. ஏன் என்னையே சொல்கிறாங்க மேடையை விட்டு இறங்குங்கிறாங்க. என்னையே சொல்கிறாரு ஒரு துணை ஒருங்கிணைப்பாளர். அவருக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? யாருடைய மேடையில் யாரை இறங்க சொல்கிறது? யாரை இறங்க சொல்கிறது? பொன்னையன் ஆடியவால் நான் பாதிக்கப்பட்டது பல 1000 வருத்தங்கள் என் இதயத்தில் உண்டு. தெரியுமா உங்களுக்கு என்னோடய இழப்புகள் ஏராளம் வெளியே காட்ட முடியல. கட்சிக்காக செஞ்சேன். என்னை நம்பி பேசின ஒருத்தருடைய ஒலிநாடாவை இறக்கிய துரோகம் என்னுடைய ஒவ்வொரு அணுதினமும் என்ன இதயத்தை கொடுத்தது. அது மட்டும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையை அழித்து விட்டது. இன்றைக்கி சொல்கிறேங்க, மீண்டும் மீண்டும் அந்த வலியை உருவாக்கி கொண்டு இருக்கும்போது கேட்க வேண்டிய வேலை என்னால் கேட்க வேண்டியிருந்தது, தொண்டர்கள் மத்தியில் கொடுக்க வேண்டியிருந்தது. எல்லாரும் தமிழ்நாட்டில் 48 சேனல் ஒரே டைமில் வெளிவரப்புறாங்க, எல்லாரும் பாராட்டுனாங்க. என் வாழ்க்கையை யாராவது சிந்திச்சு பார்த்தீங்களா? ஆனால் இனியும் நாங்கள் சும்மா பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. எதிராளியோட கை கோர்த்து கொண்டு சதி வேலைகளை உள்ளுக்குள்ளே பண்ணலான்னு நினச்சா விடமாட்டோம். கேள்வி கேட்க தயாராக இருப்போம். எங்களை கேள்வி கேட்க நீங்கள் உள்ளே விடலைன்னா நாங்கள் வெளியில் பதிவு போட வேண்டிய கட்டாயத்துக்கு உருவாகுவோம். வேறு வழி இல்லை. எங்களை நீங்கள் உள்ளே விட்டு அண்ணன்ட்ட பேசுகிறதுக்கு விடலைன்னா, அதுக்கு ஒரு முடிவு கட்ட விடலைன்னா, ஒரு வட்டம் போட்டு நீங்கள் உட்கார்ந்துக்கிட்டால் நாங்கள் வந்து அந்த வட்டத்தை மீறின செயலுக்கு தான் போக வேண்டி வரும். நான் தான் தெளிவாக சொல்லிட்டேன், என் வீட்டில் இருக்க பிரச்சனையை நான் வீட்டுக்குள்ளே இருந்தே தான் நான் முடிப்பேன். அது வெளியே சத்தம் கேட்க தானே செய்யும். நான் வீட்டுக்குள்ளே சண்டை போட்டாலும் வெளியில் 10 வீட்டுக்கு கேட்காமல் இருக்கல, அதுதான் பதிவு. அதுக்காக நான் எதிர் வீட்டில் போய் உட்காந்து என் வீட்டை நான் குறை சொல்ல மாட்டேன். அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட குணாதி தலைவர்கள்லேருந்தும் நான் வழி நடக்கலை. எங்கள் தலைவர் அப்படி தான் கற்றுக் கொடுத்துருக்கேன். அதனால தான் என்னுடைய பதிவு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. வைத்தியனை தொலைபேசி மூலமாவது ஒரு அழைப்பு கொடுத்துருக்கணும். கொடுக்க தவறு எது? இதுவரைக்குமே அவர் வந்து அதை சரிபண்ணாமல் இருப்பதும் அது அவர்கிட்ட தான் கேட்டோம். நன்றி, நன்றி சார், நன்றி.